ரப்பி ஷர்லி சத்ரி வயசர்லி அம்ரி வஹலல் ஒஹ்தத்தன்மின் லிசானி யஃபஹு ஹவுலி. ரப்பி ஜிதினி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அல்ஹம்துலில்லா. அல்லாஹு தாலா சூரா பஹ்ரா மூலம் தௌஹீதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து கூறியுள்ளான். அல்லாஹு தாலா கூறியபடி நாம் வந்து அல்லாஹ் மேலே மிகவும் விருப்பப்படணும். அல்லாவை தவிர வேறு எதையுமே நம்ம வந்து ஷிரிக்காக நம்ம இணை வைக்கக்கூடாது. குர்ஆனுடைய சுன்னத் வழிமுறையை நம் வாழ்வில் அமல்படுத்தணும். எப்படிப்பட்ட அமல்படுத்தணுன்னா, நம்ம வந்து ராபியா பஸ்ரியா என்ற அம்மையார் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பஸ்ரியா என்ற ஊரில் வந்து ஒரு ரொம்ப ஏழையான ஒரு ஒரு வாழ்வில் பிறந்தவர். அவர் 12,000 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவங்களுடைய பெயரை வந்து நாம் நினைவு வைத்து அல்லாஹு தாலா அவங்களுடைய பெயரை வந்து உலகம் முழுவதும் புகழ் பரப்புகிற மாதிரி செய்திருக்கிறான்னா, அவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மாதிரி நாம் வந்து அல்லாவின் மீது பிரியப்படணும். நாம் அல்லாவின் மீது பிரியப்பட்டால்தான் நாம் வந்து நாம் சுன்னத் முறையை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து கடைப்பிடிப்போம் இன்ஷா அல்லா. ராபியா பஸ்ரியா மிகவும் ஏழையான, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் 4வது பெண்மணியாக பிறந்தார். அவருடைய தந்தை இஸ்மாயில் இஸ்மாயில் என்பவர் இறைவனுடைய வழிபாட்டில் மிகவும் தீவிரமானவர். அப்து என்று அவரை வந்து இஸ்மாயில் என்று அழைப்பதை விட அந்த ஊர் மக்கள் வந்து அவரை வந்து அப்து அப்து என்றால் வணக்கசாலி அப்படின்ட்டு தான் எல்லாருமே அவரை வந்து அழைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆனால் வந்து ரொம்ப ஏழ்மையானவர். அல்லாவை தவிர யாரிடமும் கையேந்தக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்துடன் அவர் வாழ்ந்தவர். ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இரவு நேரத்தில் பிறந்தார். ஆனால் அவங்க அந்த குழந்தையை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டில் ஒரு விளக்கிலக்கு ஒரு எண்ணெயும் கிடையாது. அந்த குழந்தையை தூக்குவதற்கு ஒரு துணி கூட அவங்க கிட்ட இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஏழ்மை நிலை. ராபியானா 4 என்று அரபியில் பொருள்படுறோம். அதனால தான் அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு இஸ்மாயில் வந்து அவங்களுக்கு வந்து ராபியா பஸ்ரியா என்ற பஸ்ரியானா பஸ்ரா என்ற ஊரில் வந்து பிறந்தவர் அவர். அதனால தான் அவருக்கு அவங்களுக்கு அந்த பெயரை வச்சுருந்தாங்க. அவங்க பிறக்கிற சமயம் வந்து அவங்களுடைய அம்மா வந்து இஸ்மாயிலை பார்த்து தன்னுடைய கணவரை பார்த்து குழந்தையை முகத்தை பார்க்கணுன்னா கொஞ்சம் வந்து நம்ம விளக்குகளையும் கொஞ்சம் எண்ணெய் வேணும், நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இஸ்மாயில் வந்து பக்கத்து வீடு வரைக்கும் சென்றார். ஆனால் அவங்களுக்கு வந்து போய் அந்த கதவை தட்டி கேட்கணுன்ட்டு மனசே வரலை. ஏன்னா அவர் வந்து வாழ்நாள் பூராவும் அல்லாவை தவிர யாரிடமே கையேந்தி பழக்கம் இல்லாததால் அவர் திரும்பி வீட்டிற்கே வந்துட்டார். வந்து என்ன செய்கிறாரு, தொழுகையிலேயே அவர் வந்து சஸ்தா தலை வணங்கி அவர் சஸ்தாவிலேயே அல்லா கிட்ட துவா பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ அப்படியே அவர் தூங்கிட்டார். தூங்கினான்னா அவருடைய கனவுல வந்து நமது முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் வந்து அவங்களுக்கு கனவில் வந்தாங்க. கனவில் வந்து சொல்கிறாங்க, இந்த பஸ்ரா ஊரில் வந்து பெரிய கவர்னர் ஒருத்தங்க இருக்காங்க. அவர் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து 400 தடவை என் மீது சலவாத் ஓதி அனுப்புவாங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அவர் மறந்துட்டார். அதற்காக நீங்கள் வந்து அவங்கள தேடி போங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்படி வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, அதற்கு கஃபாரானா பரிகாரமாக 400 திர்ஹம் வந்து உங்களுக்கு தரும்படி நான் சொன்னதாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் அவர்கள் அவர் ஜியாரத்து அவர் வந்து கிடைச்சிது. அவங்களுக்கு கனவு மூலமாக கிடைச்சிது. அவர் காலையில் எந்திரிச்சு உடனே வந்து அந்த கவர்னரை பார்க்க போகிறாங்க. பார்க்க போய் இப்படி நான் கனவு பார்த்தேன், இந்த மாதிரி வந்து கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கவர்னரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை அவர் வந்து சலவாத் ஓத மறந்துருந்தார், அது யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தார். அந்த ஆனால் இவர் வந்து சொல்கிறாருன்னா எப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, கண்மணி நாயகமே உங்களுடைய கனவு மூலமாக உங்களுக்கு ஜியாரத் வந்ததா அப்படின்னா நான் உங்கள் வீட்டு பர்க்கத்தான இந்த வீட்டுக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லி
அந்த ஏழை குடிசையின் வீட்டுக்கே வந்து 1000 திர்ஹமும் 400 சலவாத் கூறாததால் அந்த 400 திர்ஹமும் சேர்த்து இஸ்மாயில் அவர்களுக்கு கொடுத்தாரு. அல்லாஹ் தான் நம்ம வந்து அல்லாஹ் தவக்கல் தூண்டி எப்போ இருக்கிறோமோ, அல்லாவை தவிர யார்கிட்டையுமே நம்ம கையேந்தாமல் இருக்கிறோமோ, அல்லாஹ் வந்து நமக்கு வந்து உதவுவாங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து அவர் வந்து 4வது பெண்மணியாக பிறந்த அந்த வீட்டில் ஒரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தா அவருடைய அப்பா இஸ்மாயில் இறந்துட்டார். கொஞ்ச நாள் திரும்ப சில காலம் போனோடனே அவங்க தாயும் இறந்துட்டாங்க. 4 பெண்மணிகளும் எத்தீமாக அனாதையாக அந்த ஊரில் வந்து அவங்கள யாரும் சம்பாதித்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் வறுமையான நிலைமையிலும் அவங்க வந்து வணக்க வழிபாட்டே அவங்க வசரியாக வந்து ராபியா வந்து விடவே இல்லை. அவங்க பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து ரொம்ப பெரிய கொடிய நோய் ஒன்று வந்துச்சு, அப்புறம் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்ததுனால 4 பெண்களும் 4 திசையில் பிரிந்து போயிட்டாங்க. பிரிந்து போய் அவங்கவுங்களுக்கு லாயக்காக ஏதோ ஒரு வேலை செய்து அவங்க வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ராபியா பசரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க வந்து வணக்க வழிபாட்டை பகல் முழுமும் நோம்பும், இரவு வேல் வந்து இஷாவுக்கு பிறகு காலை தொழுகிற வரைக்கும் அவங்க வந்து தஹஜ்ஜுத் தொழுகையும் இபாதத்துலேயும் அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் வந்து அந்த ஊரில் பஞ்சம் பட்டினி இருந்ததால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒன்றுக்கு ஒன்று அடித்து சாப்பிட்றது, திருடுறது. ஏன்னா மறுவேளைக்கு சாப்பாடு இல்லை, அதனால் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அடித்து திருடி சாப்பிட்ற மாதிரி கஷ்டம் வந்துடுது அந்த ஊரில். அப்போது ஒரு ஆள் வந்து நம்ம ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹியை கடத்திட்டு போய் ஒரு அமீர்கிட்ட, ஒரு எஜமான்கிட்ட வந்து போய் பணக்காரன்கிட்ட போய் விற்றுடுறாங்க. அதுவும் வெறும் ஒரு 6 திர்ஹமுக்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ கொடிய பஞ்சம் பாருங்கள், 6 திர்ஹமுக்கு அவங்கள விற்றுட்டு போயிடுறாங்க. ராபியா பஸ்ரியா அந்த எஜமான் வீட்லேயே எல்லா வேலையும் செய்கிறது, ராத்திரி நேரம் போய் அவளுடைய உடையை மாற்றிட்டு சுத்தமாக போய் திரும்ப வந்து தொழுகைக்கு நின்றுக்கிறது, இதே மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த வீட்டு எஜமானர் வந்து இரவு நேரம் கண்விழித்து பார்க்கும்பொழுது, இரவு நேரம் கண்விழித்து பார்க்கும்போது யாரோ அழுகிற மாதிரி ஒரு சத்தம் வந்தது. உடனே அவர் போய் பார்த்தார்னா நமது ராபியா இரவு நேர உடையை அணிந்து கொண்டு தொழுகையோட உடையை அணிந்து கொண்டு அழுது அழுது கையேந்தி துவா கேட்டுட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் இந்த வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கிறதால நான் வந்து உன்னை வந்து வணங்குவதற்காக எனக்கு வந்து நேரம் ரொம்ப நேரமாகிடுது, என்னை மன்னிச்சுக்கோல்லா, எனக்கு வந்து இந்த இபாதத்தில் செய்கிறதுக்கு எனக்கு வந்து எப்போவுமே நீ துணையாக இரு அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது அழுது துவா பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த வீட்டு ஓனருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அடுத்த நாள் காலையில் ராபியாவை அழைத்து, நீங்கள் வந்து வணக்கத்தில் சிறந்தவராக இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு விடுதலை தர்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏன் வீட்லேயே இருந்து நீங்கள் வந்து தொழுகையையும் உங்கள் வணக்கத்தையும் ஈடுபடலாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா என் வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ராபியா பஸ்ரியா அந்த வீட்டை விட்டு வெளியேறி தனியாக போய் அவர்கள் வந்து திரும்பவும் அதே மாதிரி தான், பகல் நேரமெல்லாம் நோன்பு இருக்கிறது, இரவுக்கு நேரம் இஷாவுக்கு பிறகு நின்று தொழுவது, இதே வழக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அல்லாவின் மீது ரொம்ப அன்பு கொண்டவராக இருந்தாங்க. அப்போ அவங்க இளமை பருவத்தில் அவங்களுக்கு நிக்கா நடக்குது. நிக்கா முடித்த பிற்பாடும் அவங்க அவங்களுடைய கணவர்களிடம் இரவு நேரத்தில் வந்து கேட்பாங்களாமா, நான் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா, இல்லை நான் போய் வணக்கத்திற்கு நின்று கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே அவங்களுடைய கணவரும் இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க போய் உடனே வந்து நமாஸோட இது துணியை மாற்றிட்டு போய் தொழுக நின்றுப்பாங்களாமா. பார்த்தா கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்களுடைய கணவரும் வந்து இந்திகால இறந்து போயிடுறாங்க. அவங்க கணவரோட வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு குழந்தையும் இல்லை, அவங்க குழந்தையை அவங்களுக்கு பிறக்கலை, அவங்க மல்லடியாக தான் இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாளில் அப்படியே தனியாகவே இபாதத்திலேயே
வணக்கத்திலேயே இருந்தாங்க. அப்போது ஹசன் பசரி ரஜியல்லா ஹன்ஹுங்கிற பெரிய இமாம், அந்த ஊருக்கே பெரிய இமாம் அவங்க. அவர் வந்து ராபியா பசரியா ரஹமத்துல்லா ஹலே வீட்டிற்கு வந்து, நான் உங்களை வந்து திருமண நிக்கா செய்வதற்காக திருமணம் முடிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹசன் பஸ்ரியா ரஜியல்லா ஹன்ஹு நம்முடைய ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லா ஹலே அழகானவர் என்றோ, இல்லை அவர் வந்து பெரிய பரம்பரைக்காரங்கள் என்றோ அவர் வந்து கேட்கல. ஏன்னா நமது ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லா ஹலஹி கருப்பாக இருந்தாங்க, பெண்களுக்கான அழகு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது, அவங்க மல்லடியாகவும் இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஏழ்மையாலவும் பரம்பரை சொல்கிற மாதிரி பரம்பரைக்காரங்களாகவும் இருக்கலை. அப்படி இருந்தும் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் வந்து அவங்கள வந்து நிக்கா செய்ய விரும்புவதற்கு என்ன காரணம்னா அவங்களுடைய இபாதத்னா அந்த ஊரில் எல்லாராலையும் போற்றப்பட்டவராக இருந்தாங்க. அதனால் அவங்க ஹசன் பஸ்ரி என்ன நினைச்சாங்க, இவங்க நம்மளுக்கு மனைவியாக இருந்தால் நம் வாழ்வில் வந்து இன்னும் பரக்கத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நிக்கா பேசுவதற்காக தானே முன் சென்று போய் கேட்குறாங்க. அப்போ கேட்டால் ராபியா பஸ்ரியா என்ன சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை வந்து நாலு கேள்வி கேட்பேன், அந்த நாலு கேள்வியில் வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லிட்டா இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை நிக்கா செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லா என்ன சொல்கிறாங்க, சரி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து மறுமையில் அல்லாஹு தாலா நம்மளை எழுப்புவானே, அப்போ நான் வந்து சொர்க்கவாசியாக இருப்பேனா நரகவாசியாக இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காலத்து பெண்மணியாக இருந்தால், இந்த காலத்து பெற்றோர்களாக இருந்தால் முதல்ல மாப்பிள்ளையை பார்த்தா அவங்க செட்டில்டா, அவங்ககிட்ட நல்ல வருமானம் இருக்குதா, சொத்து இருக்குதா, அவங்க வந்து அவங்க நம்ம பிள்ளைய வந்து கடைசி வரைக்கும் தனியாக வச்சு நல்லபடியாக பார்த்துப்பாங்களா, அந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லா ஹலைஹி கேட்ட முதல் கேள்வியே, நான் வந்து சொர்க்கவாதியா இல்லை நரகவாதியா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் இதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஹசன் பஸ்ரி சொல்கிறாரு. அப்புறம் இரண்டாவது கேள்வியாக, என்னுடைய அமல் நாமா, நான் செய்த பாவங்களால் என்னுடைய அந்த புஸ்தகம் வந்து அல்லாஹு தாலா மறுமையில் கொடுப்பானே, அப்போ நான் வந்து வலது கரத்தில் வாங்குவேனா இடது கரத்தில் வாங்குவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் ஹசன் பஸ்ரி ரஜி அல்லாஹ் அன்ஹு சொல்கிறாங்க, அதைக்கும் நான் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மூன்றாவதாக, நான் வந்து மறுமையில் நம்மளுக்குடைய நன்மைகளையும் தீமையையும் தராசில் மீசான் தராசில் நிறுத்துவாங்களே, அந்த சமயத்தில் என்னுடைய நன்மைகள் அதிகமாக இருக்குமா என்னோட பாவங்கள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கும் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஹசன் பஸ்ரி சொல்கிறாங்க. கடைசியாக, நான் வந்து புல்சிராத்து ரஸ்தா, அதாவது சொர்க்கத்திற்கு போவதற்காக நம்ம வந்து பாலம் ஊசியை விட நம்முடைய தலைமுடியை விட ரொம்பவும் கூர்மையான பாலத்தை தாண்டி போவோமே, அதை நான் வந்து மின்னல் போல தாண்டி ஜன்னத்துக்கு போவேனா இல்லை பள்ளத்தில் விழுந்து நரகத்தில் எரிந்து போவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே ஹசன் பஸ்ரி ரஜியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இதற்கும் நான் வந்து பதில் சொல்ல முடியாது, இது அல்லாஹ் ஒருவன் தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டோடனே ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹ் அலைஹி சொல்கிறாங்க, நான் வந்து இந்த நாலு கேள்வியோட என்ன இந்த கேள்விக்காக நான் வந்து பதிலை வந்து தயார் செய்துட்ருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து நிக்கா செய்வ ஐடியா இப்போ இல்லை, எனக்கு என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக நாம் வந்து நம்மளுடைய வாழ்வில் வந்து நம்ம இந்த தேடலுக்காக தான் இருக்கணும், உலக ஆதாயம் தேவை தான் நமக்கு, அல்லாஹு தாலா அதற்காக தானே நம்ம உலகத்தில் எல்லா நலவையும் படைத்திருக்கிறான். ஆனால் நாம் ஒரு நாள் மௌத்தாக போவோம், நாம் அல்லாவின் முன்னால் நம்ம போய் நிற்க வேண்டும், அப்போ நம்மளுடைய கேள்வி கணக்குகள் கேட்கப்படும், அதில் நாம் வந்து நல்லபடியாக கேள்விகள் நாம் வந்து எல்லாம் அடைவதற்காக நாம் இந்த உலகத்திலேயே நம்மை தயார்படுத்தி கொள்ளணும், அதர் மாதிரி நாம் வந்து குர்ஆன் சுன்னா முறைப்படி நடக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
வணக்க வழிபாடுகளிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் கொழம்பு செய்வதற்காக உட்கார்ந்தார்கள். ஆனால் கொழம்பு செய்வதற்கு ஒரு வெங்காயம் கூட அவங்கக்கிட்ட இல்லாமல் இருந்தது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஒரு பருந்து என்ன செய்து கையில் வந்து தன்னுடைய காலில் வந்து வெங்காயத்தை பிடிச்சிட்டு வருது. சரியாக அம்மையார் உட்கார்ந்த இடத்துல வந்து அந்த காலை விடுவிச்சதால் அந்த வெங்காயம் வந்து அவங்களுடைய மடியில் வந்து விழுகுது. அல்லாஹ்வுடைய நம்ம வந்து இபாதத் செய்கிறதுலையே இருந்தோன்னா அல்லாஹு தாலா ஒரு பறவையின் மூலம் கூட நமக்கு வந்து அருள் தருவாங்கிறது இதுலேருந்து நமக்கு புரியுது. சில காலம் போனோடனே ராபியா பஸ்ரியா காபத்துல்லாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய இபாதத் செய்வதற்காக தன்னுடைய கழுதையின் மீது சவாரி செய்துட்டு போகிறாங்க. பாலைவனத்தின் மூலம் போயிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய கழுதை வந்து இறந்து போயிடுது. உடனே அவங்க வந்து அவங்க தான் அல்லாஹோட அவ்வளோ நெருக்கமானவர்களாக, நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பாவோட நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதால அவங்க நம்ம அல்லாவே ஒரு மாஸ்டராகவும் அவங்க வந்து ஒரு ஸ்லேவாக ஒரு அடிமையாக மனதில் நினைத்து கொண்டு அவங்க வந்து உரிமையாக அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, யாழ்லா நீ என்னுடைய மாஸ்டர், நான் உன்னுடைய ஸ்லேவ், இருந்தாலும் என்னுடைய கழுதையை இப்படி நீ இறக்க வச்சிட்டியே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு துவா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வழியாக போகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வாங்க எங்களுடைய கேமல்லையோ கழுதிலையோ ஏறிக்குங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய அல்லாஹ் வந்து எனக்கு மதத் செய்வான், நான் வந்து அவனை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாரோடையும் போகலை. அல்லாவை தவிர யாருக்கிட்டையும் நம்ம வந்து உதவி கேட்கக்கூடாது. மதத்தை அல்லாஹ் தவக்கல்த்து எல்லா ஒரு கஷ்டமானாலும் நம்மளது நல்லது ஆகட்டும், எல்லாவற்றும் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது எப்போ நமது மனதில் வருகிறதோ அப்போ தான் நம்ம ஈமானாவோட தக்வாவோடு நம்மளுடைய வாழ்க்கை முறையை நல்லபடியாக அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நமது ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்க வந்து துவா பண்ணிட்டே உட்காந்துருக்கிறாங்க அந்த டெசர்ட்ல. அப்போ அல்லாஹு தாலா அந்த கழுதைக்கு வந்து ரூஹு கொடுத்து உயிரே கொடுத்துட்டான். அதன் மீது சவாரி செய்து அவங்க வந்து காபத்துல்லாவுக்கு போய் அடைகிறாங்க. இந்த மாதிரி வணக்கசாலியாக நாம் மாறணும், இந்த மாதிரி நாம் வந்து அல்லாஹு தாலா மீது பிரியப்படணும். ஒரு நாள் ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி வீதிகளில் ஒரு கையில் வந்து நெருப்போட ஜுவாலை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் பூரா போயிட்டுருக்காங்க. தண்ணி வந்து தெளிச்சிக்கிட்டே போகிறாங்க. கையில் வந்து நெருப்பு குண்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு ராபியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படி போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த நெருப்பால் வந்து நான் வந்து சொர்க்கத்தை அழிக்க போகிறேன், இந்த தண்ணியால் நரகத்தோடைய நெருப்போடைய இதை நெருப்பை வந்து அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மக்களும் வந்து அல்லாஹ் மீது பிரியப்படுறதுக்கு பதிலாக எனக்கு ஜன்னத்து கிடைக்கணும், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணுங்கிற ஆசையாலும் நரகத்திற்கு போகக்கூடாதுங்கிற பயத்தாலும் தான் அல்லாஹ் மீது பிரியப்படுறாங்க. அதனால் நான் வந்து இந்த தீயால் சொர்க்கத்தை எரிக்க போகிறேன், இந்த தண்ணியால் இந்த நரகத்தில் இருக்கிற நெருப்பெல்லாம் அணைக்க போகிறேன், வெறும் அல்லாவை மட்டும்தான் நம்ம வந்து பிரியப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரியம் தான் நம்ம மனதில் வரணும். அல்லாஹ் தவக்கல்துன்னு இருக்கணும், அல்லாஹ்வுடைய பிரியம் நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். மக்கள் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஷைத்தானுடைய சூழ்ச்சி உங்களுக்கு ஒன்றுமே செய்கிறதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ராபியா பஸ்ரியா சொல்கிறாங்க, என் மனசு பூராவும் அல்லாஹு தாலா தான் இருக்கிறான், வேறு யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு யக்கீன் இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு தக்வா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்க வந்து சில காலம் ஆன பிற்பாடு அவங்க ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க. அப்பவும் மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ அல்லாஹ் மீது வந்து இபாதத்துலேயே உங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிருக்கிறீங்க, நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான், உங்கள் நோயை வந்து குணப்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் ராபியா பஸ்ரியா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா என் நோயால் இருப்பதை வந்து விருப்பப்படுறான், அதனால் நான் இப்படியே இருக்க தான் விரும்புகிறேன், அல்லாஹ் என்ன கொடுக்குறானோ அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு
சிறு கஷ்டம் வந்தாலும் நான் என்ன செய்தேனோ, இல்லாட்டி யாருக்காவது ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அவள் என்ன செஞ்சாலோ அதுக்காக தான் அவளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் தவக்கல் தூண்டு இரவு நேர வணக்க வழிபாடுகளில் நின்று தொழுபவர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளோ உதவி செய்வாங்கிறது நம்ம வந்து கண்கூடாக பார்த்தது இந்த ராபியா பஸ்ரியாவுடைய வாழ்க்கை முறை தான். அவங்க வந்து அந்த நோயிலேயே அவங்களுக்கு வந்து அவங்க இறக்குற தருவாய் வருது, அதுவும் அவங்க உணர்கிறாங்க. உணர்ந்து அந்த ஊரில் இருக்கிற காதியாவை அனுப்பி கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு இறந்துடுவேன், இந்த ராத்திரி இறந்த உடனேயே எனக்கு வந்து உடனே வந்து அடக்கம் பண்ணிடுங்க. அடக்கம் செய்யும்பொழுது நான் இரவு தொழுகைக்காக போடுறேனே அந்த ஆடையை வந்து, தொழுகை ஆடையை வந்து என்னுடைய கஃபனாக அதில் வந்து வைத்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காதியா கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இரவே இறந்துடுறாங்க. அவங்க விருப்பப்படியே இரவே அவங்கள வந்து அடக்கம் செய்கிறாங்க. அடுத்த நாள் மக்கள் எல்லாம் இவங்க இறந்துட்டாங்களா, எங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலி இறந்துட்டாங்களே நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வருத்தப்படுறாங்க. அடுத்த நாள் காதியாவுடைய கனவுலும் வந்து ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. கனவுல வரும்பொழுது அவங்க உயர்தரமான நல்ல ஆடை போட்டிருக்கிறாங்க. அப்போ ஹாதியா கேட்குறாங்களாமா ராபியா பஸ்ரியா கிட்ட, நான் தான் உங்களுக்கு வந்து உங்கள் கஃபன் துணியோடு உங்களுடைய நமாஸோட சத்தரும் வச்சுருந்தேனே, நீங்கள் அதை போடாமல் ஏதோ ஒரு உடையை போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்களாமா. அப்போ ராபியா பஸ்ரியா சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா எனக்கு வந்து இந்த சொர்க்க ஆடையை எனக்கு அணிவித்திருக்கிறான், நான் கொண்டு வந்த அந்த நமாஸோட சத்தரை வந்து அவன் வந்து எடுத்து வைத்திருக்கிறான், அவனுடைய வசம் இருக்குது, அது வந்து என்னுடைய அமல்கள் தோழுவான், நம்ம அமல் வந்து செய்வாங்களே அந்த சமயம் வந்து அந்த சத்தரும் வச்சு அல்லாஹு தாலா என்னுடைய கணக்கை எடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாமா. அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு வந்து கபரில் வந்து எந்த கஷ்டமும் இல்லையா அப்படின்னா, இல்லை எல்லாரும் அந்த ஃபரிஷ்தாங்கெல்லாம் வந்தாங்க, வானவர்கள் வந்தாங்க, என்னை கேட்டாங்க உன்னுடைய ரப்பு யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், 40 வருஷமாக நான் மறக்காத என்னுடைய ரப்பை வந்து இந்த நாலடி பூமிக்கு உள்ள குழியிலையா நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாமா. உடனே அந்த மாணவர்கள் வந்து இதற்கு மேல் இவங்க உங்களுக்கு வந்து கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்களாமா. அந்த மாதிரி நாம் வந்து இருக்கணும்னா அல்லாஹ்வுடைய விருப்பப்பட்டே இருக்கணும். அல்லாவை நாம் விரும்பினாதான் அல்லாஹ் நம்மளை விரும்புவான். நாம் ஒரு அடி வைத்தால் அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை விசாலப்படுத்தி கொடுப்பான். நம்மளை வந்து இந்த தீனுடைய கல்வியை நம்ம அறிஞ்சுக்கணும். இந்த கல்வியை அறியணும்னா நாம் வந்து அந்த கல்வியை அறிந்த பொருள் உணர்ந்து இந்த குரானை படிக்கணும். அப்படி படித்தாதான் அல்லாஹ் வந்து குரானின் மூலம் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு நாம் வந்து தெரிந்துக்க முடியும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறையை நேர்வழியாக எப்படி நம்ம அமைத்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக புரியும். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும், நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாரும் ராபியா பஸ்ரியா ரஹமத்துல்லாஹ் அலைஹிகளைப் போல நாமும் வந்து அல்லாவை பிரியப்படணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.